ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கூல் ஷிஃப்டர். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆர்த்தியோட ரிவ்யூ பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா V3U அண்ட் R3 ரெண்டியோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா R15 V3 அண்ட் R3 என்ன தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஆல்ரெடி R15 V3 பற்றி வீடியோ போட்டிருக்கேன், அப்படி பார்க்கலன்னா மேலே வீடியோவில் போய் பார்த்துக்குங்க, இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா V3 பார்த்தீங்கன்னா 18.3 BPH பவர் 10,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே R3 பார்த்தீங்கன்னா 14.8 BPH பவர் 10,750 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதோட இப்போது V3யோட டார்க் பார்த்தீங்கன்னா 14.1 nanometer, அது வந்து 8,500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே நீங்கள் R3யில் பார்த்தீங்கன்னா 29.6 nm அட் 9,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதோட V3யோட சிசி பார்த்தீங்கன்னா 155 அண்ட் R3 பார்த்தீங்கன்னா 321. R3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-cylinder பைக், V3 வந்து 1-cylinder பைக். அண்ட் இதோட வேல்ஸ் பார்த்தீங்கன்னா V3யில் 4 valves கொடுத்துருக்கானுங்க, R3யில் 2 valves கொடுத்துருக்கானுங்க. ரெண்டுமே TCI இண்டிகேஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டுமே லிக்யூட் கூல் சிஸ்டம் அண்ட் ஆர் கியர் டிரான்ஸ்மிஷன். அதே மாதிரி முன்னாடி டிஸ்க் இருக்குது. ஃபியூல் இன்ஜெக்ஷன் இப்போது V3யோட ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 11 liter, R3யோட பார்த்தீங்கன்னா 14 liters. இப்போது மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம V3 பொறுத்த வரைக்கும் 40-45 அரௌண்ட் தரும். இதே R3 பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 அரௌண்ட் தான் தருது. ஏன்னா ஸ்பீசி அதிகமாக மைலேஜ் கூட டாப் ஆகலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 12 piston தான் ரெண்டு வண்டியுமே. முன்னாடி டிஸ்க் தான் இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 282 அண்ட் ரியர் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 220. இதே R3யில் பார்த்தீங்கன்னா 298 ஃப்ரண்ட் டிஸ்க்கு, பேக் டிஸ்க்கு 220. சேம் டிஸ்க் தான் இருக்குது R3லேயும் R15லேயும் பேக் டிஸ்க் மட்டும். இதே ஃப்ரண்ட் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 17, இதுலேயும் R3லையும் 17, ரியல் வீல் 17, அதுவும் 17 தான் இருக்குது இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ ரெண்டுமே டியூப்லெஸ் டயர்ஸ் தான் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோர் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் டெலஸ்கோப் ஃபோர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ V3யோட வெயிட் பார்த்தீங்கன்னா 142 அண்ட் R3யோட வெயிட் பார்த்தீங்கன்னா 169. ஓவரால் லென்த் எப்படி இருந்தாலும் மாறும் வண்டிக்கு வெயிட் அதிகமானால. ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா V3 வந்து 1990, இதே R3 பார்த்தீங்கன்னா 2090, அது மீன் 2090 இருக்குது. ஸோ லென்த் மாறினாலே எப்படி இருந்தாலும் விட்த்து மாறும். ஸோ விட்த்து வந்து பார்த்தீங்கன்னா V3 வந்து 725 அண்ட் R3 பார்த்தீங்கன்னா 720. அண்ட் இப்போ சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தீங்களே V3யில் வந்து 815 இருக்குது மினிமம் mm இருக்குது. இதே R3யில் பார்த்தீங்கன்னா 780 mm தான் இருக்குது. அண்ட் இப்போது அதோட சேசிஸ் டைப் பார்த்தீங்கன்னா R15 பார்த்தீங்கன்னா கொடுத்து வந்து டெல்டா பாக்ஸ், இப்போ R3யில் பார்த்து கொடுத்துட்டு வந்து டைமண்ட் பாக்ஸ். இப்போ நீங்கள் கன்சோல்னு பார்த்தீங்கன்னா நம்ம V3யில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல், R3யில் செமி டிஜிட்டல் செமி அன்லாக் அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க கன்சோல். ஸோ கன்சோல்லே எல்லாமே கொடுத்துருவாங்க, மேக்ஸிமம் ட்ரிப்போமீட்டர் ஸ்பீடோமீட்டர் எல்லா டெம்பரேச்சர் சென்சார்ஸ் எல்லாம் முக்காசி அந்த இதிலே வந்துடுது. ட்ரிப் அண்ட் ட்ரிப் டூ எல்லாம் வந்துடும், மைலேஜ் வேலையை காட்டுற மாதிரி வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க V3யில். இப்போ V3 பார்த்தீங்கன்னா ஃபுல்லி LED பல்ப்ஸோடு வருது, R3 பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் பல்போடு வருது. டெய்லைட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே LED பல்ப்ஸ் தான் வருது. இதே இப்போ நீங்கள் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா V3யை விட R3 தான் ரேட் அதிகமாக இருக்கும் எஃப்எல்எம்ல தெரிஞ்சது தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா R3 பார்த்தீங்கன்னா ஒரு 3.51 lakhs கிட்ட வருது. இதே இப்போ V3 பார்த்தீங்கன்னா 1.50 lakhs காசு பண்ணி தான் இப்போது ப்ரைஸ் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நான் சொல்ல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணி தான் சொல்லுறேன். ஸோ எப்படியும் 1.50 அதிகமாக தான் வரும், 1.50 plus, இது வந்து 3.50 plus அந்த ரேஞ்சில் தான் வருது. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா புது வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ காய்ஸ், மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.